மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். கௌதமும் இலக்கியாவும் ஒன்னா சேர்ந்து நல்லபடியா வாழக்கூடாது அப்படின்னு அஞ்சலி பல பிளான் பண்ணி எப்படியாவது இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா இலக்கியாவை வெளியில அனுப்ப பல பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய இலக்கியா சீரியல் ப்ரோமோல என்னாச்சுன்னா, அஞ்சலிக்கு கொடுத்திருக்கக்கூடிய டேப்லெட்ல டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம வேற ஒரு மாத்திரை, அதாவது கருக்கலைப்பு பண்ணக்கூடிய மாத்திரைய இலக்கியா தான் பிளான் பண்ணி கொடுத்துட்டா அப்படிங்கிற ஒரு பழி இலக்கியா மேல வந்து விழுகுது. அஞ்சலி தான் நினைச்ச மாதிரி எல்லாமுமே சரியா நடக்குது அப்படிங்கிற சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கௌதம் இலக்கியா கிட்ட, இது எல்லாமுமே நடக்க நீ தான் காரணம், உன்னை யாரு அஞ்சலி மேல பாசம் காட்டி அவளுக்கு தேவையானதை செய்ய சொன்னா, இப்ப ஒட்டுமொத்த பழியும் ஊ மேலதான் வந்து விழுந்திருக்க அப்படின்னு இலக்கியாவை திட்டிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஜானகி என்ன சொல்றாங்கன்னா, உன்னாலதான் பிரிஞ்சு போன அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்து இப்ப நல்லபடியா பார்க்க கண் குளிர வளர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சேன், ஆனா ஒரு நிமிஷத்துல எல்லாமுமே தலைகீழா மாறிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. இங்க பாரு இலக்கியா, அந்த டேப்லெட் உன்னோட பேக்ல எப்படி வந்ததுன்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு, எப்படியாவது இலக்கியா இந்த பழியில இருந்து வெளியில வரணும் அப்படின்னு கௌதம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் என்னாச்சு, டேப்லெட்டை சேஞ்ச் பண்ணி வச்சது அஞ்சலி தான் அப்படின்னு எல்லாரும் கண்டுபிடிச்சாங்களா, அஞ்சலி உண்மையாவே பிரெக்னண்டா இல்ல அப்படிங்கறது கார்த்திக்கு தெரிய வந்ததா அப்படிங்கறத வரக்கூடிய எபிசோட்ல பாக்கலாம். உன்னை யாரு அஞ்சலி மேல பாசம் கட்ட சொன்னா? பாசம் கட்ட உன்னையே பலிகடா ஆக்கிட்டல்ல, இப்ப என்ன பண்ண போற? இது வரைக்கும் சந்தோஷமா இருந்த குடும்பம் ஒரு செகண்ட்ல இப்படி எல்லாம் செதறி போச்சு. அந்த மாத்திரை உன் பேக்குக்கு எப்படி வந்ததுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.